வணக்கங்க. குரு பயிற்சி பலன்கள். ஏப்ரல் 13, 2022. குரு பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். கடகராசி என்பர்களே, குரு பகவான் உங்கள் 9ஆம் வீட்டிற்கு இடம்பெயர்ச்சி ஆகிறார். 9ஆம் வீட்டிலிருந்து தங்கள் ராசியையும், 5ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்கள் 3ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையாக உங்கள் 5ஆம் வீட்டையும் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 9க்கு குரு பயிற்சி ஆகிறார். 9இல் குரு இருந்தால் நீங்கள் எல்லாருக்கும் உண்மையாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களிடமும் எல்லாரும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்ப்பீங்க. தர்ம காரியங்கள்லாம் நிறையாவே செய்ய ஆரம்பிப்பீங்க. அதில் இந்த வருடம் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த வருடம் ரொம்ப கூட பெறுவீங்க. தியானம், ஆன்மீகம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். நல்ல வேலையாட்கள் இதெல்லாம் உங்களுக்கு அமையப்பெறுவீங்க. அதாவது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, இல்லை குட்டி குட்டி பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்க, அதில் நீங்கள் யாராவது வேலையாட்களை நீங்கள் அமர்த்துறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை உரியவங்களாம் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ஜாயின் பண்ணுவாங்க. நீங்களும் ரொம்ப பக்தியாக இருப்பீங்க. ரொம்ப தெய்வ பக்தியாகவே இந்த வருஷம் செயல்படுவீங்க. ரொம்ப உண்மையே ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப ட்ரஸ்டாக இருப்பீங்க. அதேமாதிரி உங்களுக்கும் ரொம்ப ட்ரஸ்டிங்கான பீப்புள்ஸே இந்த வருடம் உங்களுக்கு ஃபுல்லாக இருப்பாங்க. வேலை பண்ணுறவங்களோ, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை உங்கள் பார்ட்னர்ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே ட்ரஸ்டிங்கான இதாக இருப்பாங்க. தர்ம காரியங்களெல்லாம் ஈடுபடுவீங்கங்க. ரொம்ப நற்செயல்கள் செய்வீங்க இந்த வருடம். ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணுறது இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு இந்த வாட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்பிக்கைக்கு பாத்திரமாவீங்க. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறனால இந்த வருடம் உங்களுக்கு தோற்றப்பொழிவு, ஒரு தேஜஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த விஷயத்தையும் நல்லா சின்சியராக அறிவாக செய்வீங்க. அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல புகழ் கிடைக்கலாம். அது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஷார்ப்பான மைண்ட் இருக்கும். நல்ல மைண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. அப்புறம் குரு பகவான் உங்களோட 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. 3ஆம் வீடுனா என்னது? உடன்பிறப்புகள், உறவினர்கள் இதை தான் குறிக்கும். அப்போது இந்த வருடம் உங்களுக்கு உடன்பிறப்புகள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, மாமனார் வீட்டு இவங்க எல்லாருமே உங்களுக்கு இந்த தடவை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சப்போர்ட்டிவாக எப்படி இருப்பாங்க? எது மூலமானா உங்களுக்கு ஏதாவது தொழிலில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மூத்த சகோதரர்கள் இவங்கள மாதிரி இருந்தாங்கன்னா யாராவது உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலாம். மாமனார் வீட்டிலேருந்து உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும். புதுசாக தங்க நகை வாங்குகிற யோகமும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கலாம். ஏதாவது லோன் போட்டு கூட நீங்கள் இந்த வருஷம் வந்து ஆபரணம் வாங்குகிற யோகம் உங்களுக்கு இருக்குது. இப்போது உங்களுக்கு சனித்தசையோ சனி புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா புதிய தொழில் முயற்சிகள், அப்புறம் நீங்கள் இருக்கிற தொழிலே நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணி தொழிலை உச்சத்தை அடைகிற வாய்ப்புகளும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. இந்த வருடம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய யோகமும் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருஷம் குழந்தை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே பெரிய பசங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிற பீரியடும் இந்த பீரியட் தான். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களோட வேலை, இல்லை உயர்கல்வி, இது இந்த சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தாலும் அது நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகளும் இந்த வருடம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு பண வரவுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் தேவைக்கேற்ற மாதிரி பண வரவுகள் உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்புறம் நெருக்கமானவரிடம் கொஞ்சம் இந்த நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது, அவங்கக்கிட்ட வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறம் வீடு மாற்றலாமா, வீடு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே இருக்குங்க. இந்த குரு பகவானோட அருள் கிடைக்கணும்னா நீங்கள் யானைக்கு போய் வாழைப்பழம் கொடுங்க, யாருக்காச்சும் மஞ்சள் துணி, மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி தான தர்மம் பண்ணுங்கள். குருஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க. உங்களுக்கு குருவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க.